மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். என்னாச்சு என்னாச்சு விக்ரம், ஏதாவது உடம்புக்கு தொடாதீங்க அப்பா. அப்பா எங்க? அப்பா எனக்கு இருக்கு பொண்டாட்டி, நீங்க தான் அது புரியாம பேசிட்டு இருக்கீங்க. அதானே புருஷன் கூட பொண்டாட்டி படுக்காம வேற எங்க போய் படுப்பா? ஏய் என்ன ஒத்து ஊதுறியா? அவனுக்கு தான் பிடிக்கலல்ல, இங்க படுக்க கூடாதுன்னு சொல்றான்ல. அதுதான் ஏன்னு கேக்குறேன். இல்ல எனக்கு அனீசியா இருக்கு. இப்ப புரிஞ்சுகிட்டியா? அவனுக்கு உன்னை பார்க்க சகிக்கலங்கறத எப்படி நான் சூக்கா சொல்றான் பாரு. விக்ரம் நீ வந்து இப்போ உடம்பு முடியாம இருக்கல்ல, நைட்டு திடீர்னு உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா கொண்டு வந்து கொடுக்க ஆள் வேணும்ல, அதனாலதான் இனியா உன் கூட இருக்கட்டும்னு சொல்றேன், வேற எதுவும் இல்ல. ஆமாண்ணா, உங்களை தனியா படுக்க வைக்க முடியாதுல்ல, அதனாலதான் அண்ணி உன் கூட துணைக்கி இருக்காங்க. எனக்கு துணைக்கு அப்பா இருந்தா போதும், இவங்க தேவையில்ல, அப்பா இருந்தா போதும். அதான் போன்னு சொல்றான்ல, என்ன கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளாதான் போவியா? மாமா இது புருஷன் பொண்டாட்டி விஷயம், இதுல நீங்க தலையிடாதீங்க. அப்பா என்னப்பா, நம்ம வீட்டுல பொம்பளைங்களா ஓவரா பேசுறாங்க, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்களா, சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. நீ ஏன் புள்ளல்ல, கரெக்டா தான் சொல்ற, அப்படித்தான் கட்டுக்கோப்பா வச்சிருந்த, ஒருத்தியால எல்லாம் மாறி போச்சு. இப்ப நீ ஏன் பக்கம் வந்துட்டல்ல, இனி பழையபடி எல்லாத்தையும் மாத்திடலாம். அவன் சொல்லிட்டான்ல, போங்க எல்லாரும் வெளிய போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க, போங்க. உனக்கு என்ன தனியா வத்தல வாக்கு வச்சு சொல்லணுமா? முதல்ல நீ தான் போகணும், புரிஞ்சுதா? உன்னை பார்த்தாலே அவனுக்கு அலர்ஜியா இருக்கு. போ போ, போய் அடுப்படியில படு, அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் நிரந்தரமா உங்க அப்பன் வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்க, கிளம்பு. விக்ரம் நீ படுத்துக்கப்பா, படுத்துக்க, பாத்து தலை தலை தலையிடுச்சு. விக்ரம் என்ன மறந்துட்டீங்கல்ல, என்ன பார்த்தா உங்களுக்கு கோவம் வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. உங்க கூட ஒரே ரூம்ல இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்க என்னை பார்த்து எரிஞ்சு விழுந்தது எனக்கு அதிர்ச்சியா இல்லை. அம்னிஷியாங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா உங்க லவ் நான் ரொம்ப மிஸ் பண்றேன், அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா ஒண்ணு விக்ரம், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு உங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு மாமா நினைக்கிறாரு, அது இந்த ஜென்மத்துல நடக்காது. உங்களை நான் பிரியணும்னா அன்னைக்கு என் உடம்புல உயிர் இல்லைன்னு அர்த்தம். அவரு 30 வருஷமா உங்களை வளர்த்தத பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்காரு,
ஆனா இந்த மூணு மாசத்துல உங்களுக்கும் எனக்குமான காதல், அத பத்தியெல்லாம் அவருக்கு தெரியாதுல்ல. அவருக்கு என்ன, உங்களுக்கே இப்ப அது தெரியாது. தெரிஞ்சா என்ன இப்படி போக சொல்வீங்களா? நீங்க உங்க மனசால அதை செய்யலன்னு எனக்கு தெரியும் விக்ரம். எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். உங்க மனசுல நான் எந்த அளவுக்கு இருக்கேங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்குதான். நான் தாங்கிப்பேன் விக்ரம், நான் தாங்கிப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்காக எவ்வளவு கஷ்டத்தையும் நான் தாங்கிப்பேன். நான் எதுக்காகவும் யாருக்காகவும் உங்களை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். இது சத்தியம், இது சத்தியம். சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.